என்ன ரொம்ப அப்படி ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பர்ஸ்ட் ஆகும்போது சைக்கோ மாதிரி கத்தாது வார்த்தை சொல்லியிருக்கிறவங்கள பட் அவங்கள அதான் செக்யூர்டாக ஃபீல் பண்ணணுன்றதுக்காக தான் சில நேரத்தில் அவங்கள எல்லா இடத்துலையுமே படிச்சு ஆக்சுவலாக அவங்க எங்க நாங்கள் எங்கள் ரெண்டு ரெண்டு பேருக்கு லவ் மேரேஜ் இல்லை அதெல்லாம் விட்டுருக்கேன் பாஸ் அவங்கள நீங்கள் பத்திரமா பாதுகாக்கிற பேர் வழின்னு பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு எல்லா முடிவுகளையும் நீங்கள் எடுக்கிறீங்க எடுத்துட்டு ஒரு நாள் அவங்க குரல் எழுப்புறப்ப சைக்கோ மாதிரி கத்துற அப்படின்னா அது எப்படி அவங்க அடக்கி வைக்கப்பட்டால் கத்த தானே வரும் சார் அவங்க கத்துனாங்கன்னா பிரச்சனை இல்லை ஹேண்டில் பண்ணிக்கலாம் டக்குன்னு உடனே பாட்டில் எடுத்து உடைக்கிறது இப்போ கிளாஸ் எடுத்து கடிக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் போயிடுறாங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு போயிடலாமே இதெல்லாம் ஏதோ ஒன்று அவருக்கு புரிய வைக்கிறது தானே பண்ணுறீங்க சரிதானே அப்போ அது என்னன்னு அவர்கிட்ட பேசி அதை சால்வ் பண்ணிக்க வேண்டியது தானே பண்ண கேட்க மாட்டேங்கிறாரு என்ன பண்ணி ஆமாம் இப்போ நான் என்ன பண்ணட்டும் என்ன பண்ண சொல்லு சொல்லுங்க வேலைக்கு அனுப்பிடுங்க அதை தான் நானும் சார் வேலைக்கு அனுப்புகிறது தான் சார் நானும் ஆசையாக தான் சார் இருக்கிறேன் ஓ மாற்று கருத்தே கிடையாது ஆனால் என் பொண்ணு அஞ்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடியட்டும் அதுக்கப்புறம் போட்டோம் சார் அவங்க என்ன வேணும்னு கேட்டிங்க அவங்க சொல்லிவிட்டாங்க சரின்னு அப்ரூவ் பண்ணுங்கள் இல்லை ஒன்றுமே இல்லை சார் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்களுக்கு ஆக்சுவலாக டே டைமில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க போய் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம் அவங்கள பார்த்த பயத்தில் நான் அன்கான்சியஸ்ட்டு போயிட்டேன் என்ன பக்கத்து பெட்டிலே போயிட்டாங்க ஏதாவது உனக்கு என்ன ஆனா கூட என் பக்கத்திலே தான் இருப்பாரு ஐசியு வார்டுல என்னை கொண்டு போய் விட்டுருக்காங்க ஐசியு வார்டு அவரை உள்ள உடல அவரா பயத்தை கிரியேட் பண்ணி எனக்கு மயக்கம் வருத்து என்ன என்ன பண்றாங்கன்னு ஒண்ணும் ஆகல பக்கத்துல இருக்கிறதுக்காக மயக்கல பக்கத்து பேட்ல ஐசியு வார்டுல ரெண்டு பேர்ட்ட்தான் இருக்கும் நான் படுத்து இருக்கேன் பக்கத்துல பாத்து அவரை போட்டுக்கறாங்க அப்புறம் வந்து சொல்றேன் உங்க பிடியை கொஞ்சம் தளர்த்துனாதான் என்ன இல்லை அதெல்லாம் எல்லாமே செக்யூரிட்டிக்கு தான் சார் வேறு ஒன்றும் இல்லை பட் ஆனால் செக்யூரிட்டி வேணான்னு சொல்கிறாங்க விடுறேன் நான் என்ன பண்ணட்டா அப்புறம் ஆக்சுவலாக பிடித்திருப்பது மட்டுமல்ல தளர்த்தி விடுவதும் அன்பு தான்